காலக்கரையறியா கன்னி இளமகளே, ஞானம் முழுதளந்த நாயகியே, தாயே, உந்தன் கோல நிழலில் குடியிருக்க தாவிடும் ஓர் சாலச் சிறுவன் தமிழ் வழங்க வேண்டும் அம்மா. அன்பார்ந்த பெரியோர்களே, அறிவுடை சார்ந்தோர்களே, வணக்கம். முதல் பார்வையின் இலக்கிய உலாவில் உங்களோடு உறவாடுவதில், உரையாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இலக்கிய உலாவில் சங்க சார்ந்தோர்களை சந்தித்து பகிழ்வோம். சங்க இலக்கியங்களுள் எட்டு தொகையில் ஒரு அருமையான நூல் கலித்தொகை. அதனை கற்றோர் ஏற்றும் கலித்தொகை என்று சார்ந்தோர்கள் சொல்வார்கள். அந்த கலித்தொகையிலிருந்து ஒரு அருமையான காட்சி. இன்றைய காலகட்டத்திற்கு மிக பயனுடைய பாடலாக அது திகழ்கிறது. ஓர் ஆண்மகன் தன்னுடைய காதலியை அழைத்து கொண்டு போய்விடுகிறான். அவர்களை தேடி அந்த பெண்ணினுடைய செவிலி தாய், வளர்ப்பு தாய் தேடி போகிறாள். எதிரே கொஞ்சம் துறவிகள் வருகிறார்கள். அந்த துறவிகளிடத்திலே கேட்கிறாள் இந்த செவிலி தாய், ஐயா, ஓர் இளைஞனும் இளம்பெண்ணும் இவ்வழியாக சென்றதை நீங்கள் பார்த்தீர்களா? அதை கவிஞன் எப்படி பாடுகிறான்? அந்த செவிலித்தாய் சொல்லுகிறாளா, என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் தம்முளே புணர்ந்த தாம் ஒரு புணர்ச்சியர் அன்னார் இருவரை காணிரோ பெருமை. என் மகள் ஒருத்தி பிறள் மகன் ஒருவன், அவர்கள் இரண்டு பேரும் எப்படியா தம்முளே புணர்ந்த தாமுரு புணர்ச்சியர், அதுதான் ரொம்ப முக்கியம். இரண்டு பேரும் சந்தித்தார்கள், பார்த்தார்கள், சந்தித்தார்கள், உரையாடினார்கள், உள்ளம் கலந்தார்கள். குறுந்தகை புலவன் சொல்லுவது போல், செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தது. இனிமேல் இரண்டு பேரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அழைத்து கொண்டு போகிறார், கடத்தி கொண்டு போகவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். அதுதான் அந்த செவிலித்தாய் சொன்னான், தம்முளே புணர்ந்த தாமரை உணர்ச்சிய அன்னார் இருவரை காணியுரோ பெருமை, பார்த்தீர்களா என்று கேட்டான். காணே வல்லேன் கண்டனம் கடத்திட என்றார்கள் துறவிகள். பெரியோர்களே, இங்கே துறவரம் இல்லறத்திற்கு துணை நிற்கிற அற்புதத்தை கண்டு மகிழ்கிறோம். அந்த துறவிகள் இப்படி சொல்லியிருக்கலாம், ஏமா யார் யாரோட போறான்னு பார்க்கறதா எங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. காணே வல்லேன் கண்டன பெருமை, ஆண் ஒரு ஆணோடு ஒரு பெண் போனதை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஆண் எழில் அண்ணலோடு அருஞ்சுரம் முன்னிய மானிழை மடவரன் தாயிர் நீர் போலீர். அம்மா உங்களை பார்த்தா அந்த ஆண்மகனோடு சென்ற பெண்ணினுடைய தாய் போல் தெரிகிறது என்று சொல்லுகிறார் இந்த செவிலித்தாய். ஆமாம் என்கிறாள். அப்போது அந்த துறவிகள் சில அறிவுரைகளை சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த பெண்ணை பேணி வளர்த்ததால் உங்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லுகிறோம். அம்மா, சந்தனம் மலையில் பிறக்கிறது, ஆனால் அந்த சந்தனத்தால் அது பிறந்த மலைக்கு எந்த பயனும் இல்லை. அந்த சந்தனத்தை எடுத்து வந்து அதன் செயற்கையால் தோன்றுகிற பல மன பொருள்களை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் அது பயன்படுகிறது. அந்த சந்தனத்தை அரைத்து மார்பில் பூசி அதனுடைய நறுமணத்தை நுகர்பவர்களுக்கு அது பயன்படுகிறது.
பிறந்த இடமாகிய மலையின் மலைக்கு அந்த சந்தனத்தால் எந்த பயனும் இல்லை. அந்த சந்தனத்தை பயன்படுத்துகிற போது அதன் பயன்பாட்டால் அந்த சந்தனம் பிறந்த இடத்திற்கும் சந்தனத்திற்கும் பெருமை. எவ்வளவு அழகா சொல்றாங்க, இந்த சந்தனம் ரொம்ப மணக்குது சார், இது எங்க எங்க உள்ள இது புதிய மலை சந்தனம் அப்படி சொல்லுகிற போது அந்த சந்தனத்தினுடைய மனத்தை அனுபவித்து நுகர்பவன் இது பொதிகை மலை சந்தனம் என்று சொல்லுகிற போது அந்த சந்தனம் பிறந்த பொதிகை மலைக்கும் சிறப்பு, அந்த சந்தனத்திற்கும் சிறப்பு. பொதிகை மலையிலே அந்த சந்தனம் இருந்து விடுமானால் எந்த பயனும் இல்லை. அதை எவ்வளவு அழகா சொல்லுகிறார்கள், பல உரு நறுஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை மலையுடைய பிறப்பினும் மலைக்கவைதாம் என் செய்யும் நினையுங்கால் நும்மகள் நுமக்கு மாங்கு அணையளே. இது ஒரு கருத்து. அடுத்தால் சொன்னா, அம்மா ஆள்கடலிலே முத்து விளைகிறது, கடலில் இருந்து முத்தை எடுக்கிறோம், கடலுக்குள்ளேயே அந்த முத்து இருந்து விடுமானால் அந்த முத்தினால் கடலுக்கு எந்த பயனும் இல்லை. அந்த முத்தை மூழ்கி முத்தெடுத்து அது மாலையாக தொடுத்து அது ஒரு மன்னனுடைய மணிமுடியை ஒரு மகாராணியினுடைய மார்பை அலங்கரிக்கிற போதுதான் அந்த முத்துக்கு பெருமை. அந்த முத்தை அணிபவர்களுக்குத்தான் அது பயன்படுமே தவிர பிறந்த கடலுக்கு அந்த முத்தால் எந்த பயனும் இல்லை. அந்த முத்தை பயன்படுத்துகிறவர்களால் அந்த முத்துக்கும் அது பிறந்த இடத்திற்கும் பெருமை. ஒரு பெண் அழகான முத்து மாலை போட்டிருக்கிறாள், ஒரு மன்னனுடைய மணிமுடியை முத்து மாலை அலங்கரிக்கிறது, ரொம்ப அழகா இருக்கு இந்த முத்து, இது எங்கிருந்து கிடைத்த முத்து? அப்ப சொன்னா இது முத்து குளிப்பது ஒரு தென்கடலிலே, இது கொற்கை முத்து என்று சொல்லுகிற போது அந்த முத்து பிறந்த கொற்கைக்கும் பெருமை முத்துக்கும் பெருமை. எதனாலே? அதை பயன்படுகிற போது அதை பயன்படுத்துகிறவர்கள் சொல்லுகிற சொல்லால் பெருமை. அதுபோல் யாழில் அற்புதமான இசை பிறக்கிறது, ஊமையும் உயிரையும் உருக்குகிற அபூர்வ ராகம் யாழினுடைய நரம்புகளில் அந்த மென்மையான விரல்கள் அப்படி தடவுகிற போது ராகம் பிறக்கிறது. அதை வாசிக்கிறவர்கள் கேட்டு மகிழ்கிறார்களே தவிர அந்த இசையால் யாழுக்கு எந்த பயனும் இல்லை. அந்த இசையை கேட்டு மகிழ்கிறவர்கள் வாசித்து மகிழ்கிறவர்கள் ஒருவன் கேட்கிறவன் சொல்லுகிறான், ஆக என்ன அற்புதமான இசை, இது என்ன யாழ், இது மகர யாழ், இது செங்கோட்டு யாழ் என்று சொல்லுகிற போது அந்த யாழினுடைய இனிமையை அனுபவிக்கிறவன் பயன்படுத்துகிறவனால் அந்த யாழுக்கும் இசைக்கும் பெருமை. ஏழ்புணர் இன்னிசை யாழுளே பிறப்பினும் யாழ்கவைதாம் என் செய்யும் ஏழ்புணர் இன்னிசை முரல்பவர் கல்லு அல்லதை யாழுளே பிறப்பினும் யாழ்கவைதாம் என் செய்யும் சூழுங்கால் நும்மகள் நுமக்கும் அங்கு அடையடை. இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு அருமையான வரி வருகிறது, இன்றைய காலகட்டத்திற்கு மிக பயனுடைய வரி. என அங்கு இறந்த கற்பினாள்க்கு எவ்வம் படரனின், இதுதான் இன்றைய சூழ்நிலைக்கு மிக இன்றியமையாத வரி. இறந்த கற்பினாள்க்கு எவ்வம் படரனின். பெரியோர்களே, இப்போது ஆணவ கொலை கௌரவ கொலை என்றெல்லாம் பெண்மை சீரழிக்கப்படுகிறது. தூய்மையான காதல் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் இளம் முட்டுக்கள் கசைக்கு எறியப்படுகின்ற கொடுமையை அன்றாடம் செய்தித்தாள்களில் படித்து கண்ணீர் சிந்துகிறோம். இந்த கொடுமையை புரிகிறவர்கள் இந்த ஒரு வரியை படித்தால் போதும், இறந்த கற்பினாள்க்கு எவ்வும் படர் என்பின். அடுத்தால் ஒரு வரி சொன்னான், சிறந்தானை வழிபடி சென்றன் இறந்த கற்பினாள்க்கு எவ்வம் படரன்மின் சிறந்தானை வழிபடி சென்றனன்
அறந்தலை பிரிய ஆறும் பற்றி இது வேண்டாம், இதுதான் அறவழி. அவளை ஓடிப்போனான் என்று சொல்லுகிறீர்கள், இல்லை இல்லை. எவனோ ஒருவனோடு சென்று விட்டான் என்று பேசுகிறீர்கள், இல்லை இல்லை. சிறந்தாமை வழிபடி சென்றனள் என்றார். அதனாலே இறந்த கற்பினாள்க்கு எம்பம் படரில்லை. எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார், அற்புதமான பாடல். அதுல ஆனலில் அண்ணலோடு அருஞ்சுரம் முன்னிய மானிலை மடவரர் தாய் நீர் போலும் என்றார். ஒரு அருமையான வரி. கம்பனில ஒரு காட்சி, பாட்டன் வீட்டிலிருந்து பரதன் வருகிறார். அயோத்திக்கு வருகிற போது அங்கே எங்கும் சோகம் சூழ்ந்திருக்கிறது. என்ன நடந்தது என்று மிக அவசரத்தில் அரண்மனைக்கு போகிறான். தந்தையாகிய தயனரை தேடுகிறான். அவன் இயல்பாக இருக்கிற இடங்களில் போய் பார்க்கிறான், எங்கும் இல்லை. தன்னுடைய தாயாகிய கைகை இடத்திலே போய் கேட்கிறான், அம்மா தந்தை எங்கே என்று. அவள் ஒரு அருமையான பதில் சொன்னாள், கூறா சொன்னாள். தானவர் வலிதவர் நிமிர்ந்த தானைய தேனவர் தெரியலாம் தேவர் கைதொழ வானகம் எய்தினான் வருந்தல்லி என்றார். ரொம்ப அமைதியா அற்புதமா தந்தை வானகம் போய்விட்டான் வருந்தன். எப்படி தந்தை இருந்தார், நோய்வாய்ப்பட்டு இருந்தாரா என்று கேட்கிற போது அதற்கும் அமைதியா பதில் சொல்லுகிறார். வாக்கினால் வருந்தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை போக்கி பார்வனுக்கு ஆக்கினேன் அன்னது பொறுக்க ராமையால் நீக்கினான் தன் உயிர் நேவி வேந்து என்றார். இதை கேட்டதும் சிரத்தின் சிகரத்திற்கே போகிறான் பரதன். தாய் என்ற சொல் என்னை தடுக்க இல்லை, உன்னை சின்னாவின் சிதறம உதவியிருப்பேன். ஆனால் எம்பெருமான் ராமனுக்கு அஞ்சு உன்னை விடுகிறேன் என்று கோசலை பெருமாட்டியினுடைய திருவடி தாமரைகளில் வணங்கிதான் எனக்கு அமைதி என்று போய் அன்னை கோசலையின் திருவடியில் வீழ்ந்து கண்ணீர் பூக்களால் அர்ச்சனை பண்ணுகிறார், புலம்புகிறார். பார்க்கிறாள் கோசலை, புலம்புறு குறிசில் தன் புலர்வு நோக்கினார். குலம்புரை குலம்புரை கற்பு இவை சுமந்த கோசலை. எவ்வளவு அழகா பாடுறாள் பாருங்க. புலம்புறு குறிசில் தன் புலர்வு நோக்கினாள், குலம்புரை கற்பு இவள் சுமந்த கோசலை, நிலம்புரை ஆற்றலன் நெஞ்சு தூய்மை. அயோத்திய அரசின் மேல் இவனுக்கு ஆசை இல்லை, இவன் தூய்மையானவன் என்பதை பரதனுடைய புலம்பலில் இருந்து தெரிந்து கொண்டாளாம். மையரும் மனத்து ஒரு மாசுளானலன் செய்யலே என்பது தேரும் சிந்தையாள். எந்த விதமான மாசும் இல்லாதவன் தூய்மையான சிந்தை உடையவன் என்பதை தெரிந்து கொண்டாள். இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டால், கைகையர் கோபகள் இழைத்த கைதவன் ஐயனே அறிந்திலை போலுமால் என்றார். பெருமானே, கைகையினுடைய சூழ்ச்சி உனக்கு தெரியுமான்னு கேட்டான். கோசலையின் வாயிலிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை பரதன். இதை கேட்டவுடன் துடிதுடித்து போகிறான் பரதன். அப்போது சொன்னான், தாயே எனக்கு கோசலையினுடைய சூழ்ச்சி ஒரு கடுகளவேனும் தெரிந்திருக்குமேயானால் என்ன என்ன பாவங்களை செய்தவர்கள் போகிற என்ன என்ன நரகத்தில் நான் போவேனாக என்று ஒரு பட்டியல் போடுகிறான். அதிலே குறிப்பிடுகிறான், ஆறுதன் உடன் வரும் அம்சொல் மாதரை ஊர் கொண்டு அழைக்க தன் உயிர் கொண்டு ஓடினோன் எந்த பாவ நரகத்தில் போவான் அங்கே போவேன் என்கிறான். பெரியோர்களே, ஆனலில் அண்ணலோடு அருஞ்சுரம் முன்னிய என்பது கலித்தொகை வரி. இங்கே கம்பன் என்ன சொல்லுகிறான் பரதன், ஆறுதன் உடன் வரும் அம்சல் மாதரை ஊறு கொண்டு அழைக்க தன் உயிர் கொண்டு ஓடினோன்னு. ஒரு ஆடவனை நம்பி ஒரு பெண் போகிறாள். போகிற வழியிலே கண்ணர்கள் வந்து அதனாலே துன்பம் ஏற்படுகிறது. அந்த பொண்ணு அம்போடு விட்டுட்டு இவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஒருவன் ஓடினால் அவன் தீராத நரகத்தில் விடுவான். தன்னை நம்பி வருகிற ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்காக ஒருவன் அமராடி அந்த அமரில் தன்னுடைய ஆவியை விடுத்தாலும் அது மிகப்பெரிய தியாகம்.
அப்படிப்பட்ட ஆண்மகன்தான், அப்படிப்பட்ட ஆண்மகனோடுதான் உன் மகள் போயிருக்கிறாள் என்பதை குறிப்பிடத்தான், ஆண் எழில் அண்ணலோடு அருஞ்சுரம் உண்ணிய மானிழை என்று பேசுகிறார். அந்த காட்டு வழியாக போகிற போது ஆரணை கண்வர்கள் போன்றவர்கள் வந்து தாக்கலாம். இருந்தாலும் அவர்களுடைய தாக்குதலை எல்லாம் வீழ்த்தி அந்த பெண்ணை காப்பாற்றுகிற ஆண்மையும் தலைமை பண்பும் உடையவன் என்று சொல். என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் தம்முடைய புணர்ந்த தாம் ஒரு புணர்ச்சிய அன்னார் இருவரை காணீரோ பெறுவர் காணையமல்லே கண்டனம் கடத்திட ஆண் எழில் அண்ணலோடு அருஞ்சுர முன்னிய மானிலை மடவரன் தாயினீர் போரும் பலபொரு அருஞ்சாந்தம் படுப்பவர் கல்லதை மலையுடைய பிறப்பினும் அழைக்கவிதாம் என் செய்யும் நினையுங்கால் நும்முகள் நுமக்கு மாங்கு அடையடை சீர்கடு வெண்முத்தம் அணிபவர் கல்லதை நீருடைய பிறப்பினும் நீர்க்கவைதாம் என் செய்யும் தேருங்கால் நும்முகள் நுமக்கு மாங்கு அணையடை ஏழ்குடர் இன்னிசை முரபவர்க்கு அல்லதை யாழுடைய பிறப்பினும் யாழ்க்கவைதாம் என் செய்யும் சூழுங்கால் நும்முகள் நுமக்கு மாங்கு அணையடை என அங்கு இறந்த கற்பிதாழ்க்கு எவ்வம் படரன்மேல் சிறந்தானை வழிபடி சென்றனள் அறந்தலை பிரியா ஆறுமற்று இதுவே. எனவே பெரியோர்களே, கலித்தொகை காட்டிய இறந்த கற்பிதாழ்க்கு எவ்வம் படரன்மின் என்ற அருமையான வாசகத்தை பின்பற்றி எவ்வித துன்பம் இல்லாமல் இன்பமாக பெண்குலம் வாழ்வதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்பதோடு அமையும்.